ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி பட்ஜெட் ட்ராவலில் பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சங்கமுகம் பீச் தாங்க. வாங்க போய் பார்ப்போம். கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபைனாக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த ரோடோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வால் தெரியுது பார்த்தீங்களா. அந்த பவுண்ட்ரி வால் தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட பவுண்ட்ரி வால். அந்த லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டோட லைன் இருக்குது. ஸோ நம்ம வந்து நியர்பை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டோட பக்கத்துலேயே தான் நம்ம அந்த ரோடோடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதோட போய் கனெக்ட் பண்ணும்போது தான் சங்கமுகம் பீச் வரும். ஆக்சுவலாக சங்கமுகம் பீச் வந்து ஏர்போர்ட்டோட பக்கத்தில் தான் இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் சங்கமுகம் பீச் ரோடு. இது ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் சங்கமுகம் பீச்சு. நம்ம வந்து லெஃப்ட் சைட் லைனில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இந்த பீச்சை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போக போகிறோம். ஏன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடல் சீற்றத்தினால வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு இந்த ஏரியா. அந்த டைம் வந்து தண்ணி வந்து ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சு. கடல் தண்ணி வந்து இங்கே நம்ம இப்போ போயிட்டுருக்க ரோடு அளவுக்கு வந்து மேலே தண்ணி வந்துடுச்சு. அதனால் நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ரோடெல்லாம். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கீங்க. இன்னி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க டயஃப்ரம் வால் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போ. நம்ம வந்து பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. நம்ம இப்போ முன்னாடி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சங்குமுகம் தேவி டெம்பிள். இது வந்து காலையில் 10:00 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் அதுமாதிரி 5:00 தான் ஓப்பன் ஆகும்.
மெர்மெய்ட்ஸ் இருக்கிற இடம், அப்புறம் ஹெலிகாப்டர், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பீச்சுங்க. மெயின் பீச் வந்து பேக் சைடில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு இப்போ க்ளோஸில் இருக்குது, பீச் வந்து அலோவ் பண்ணல இப்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேங்களா, அதில் ஃப்ளட்டு வந்தனால என்னாச்சுன்னா எல்லாமே நிறைய இடம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எல்லாமே மெயின்டெனன்ஸ்னால க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், யாருமே அலோடு கிடையாது. எல்லா இடமே, அதாவது பீச்சுக்குள்ளே போகிற இடம் மட்டும் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே உள்ள கிடையாது. ஆனால் உள்ளே நம்ம முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து அந்த மெர்மேட் இருக்க இடம், அப்புறம் ஹெலிகாப்டர் இருந்த இடம், அந்த இடம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ என்ட்ரி தான், ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல பார்க்கலாம் இருக்குது. ஈவினிங் டைம் வந்தோன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாகிட்டு நல்ல கிளைமேட் நல்லா சில் பண்ணிட்டு போகலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சரி யாருமே இங்கே இல்லை, ஜஸ்ட் ஒன்று உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு இடத்துல வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுறேன். பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்றத. இந்த வழியாக தான் நான் ஏறி வெளி உள்ளே வந்தது. பீச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே கிடையாது. ஏன்னா இங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது உள்ளே யாரையுமே போகிறதுக்கு. ஸோ இப்போ லஞ்ச் டைம்னால யாருமே இல்லை இங்கே, அதனால தான் நானே உள்ளே வர முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட்லாம் இருந்திருக்கு வித் ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் உள்ளே வந்து இன்டோர் கேம்ஸ்க்குள்ள ஸ்டேடியம் எல்லாமே இருந்திருக்கு. எல்லாமே இப்போ க்ளோஸ்டில் இருக்குது, எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். இன்னும் டைம் எடுக்கும், ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு மேலே தான் டைம் எடுத்தும் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி ஃபுல்லும் பழையபடி ரெக்கவரி ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு. பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு கரையில். எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்றது. ஆமாங்க, நான் சொன்னது கரெக்டு தான், அவர் மீன் பிடிக்கிறதுக்கு தான் அந்த தூண்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கொழு, கொழுவில் வந்து தூண்டிலுக்கு உள்ள இறைய போட்டுட்ருக்காங்க, இறையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக தூண்டில் பிடி மீன் பிடிப்பாங்கள்ல தூண்டில், அதே மாதிரி உள்ள அந்த ஸ்ட்ரிங்கு தாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லென்த்தான ஸ்ட்ரிங்கில் வந்து அங்கங்கே வந்து ஒரு கொழு மாட்டியிருக்காரு. ஒரு 10-15 இடத்துல வந்து கொழு மாட்டி அதில் இறைய மாட்டி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எண்டை வந்து கரையில் மாட்டிட்டும் மற்ற ஒரு எண்டை வந்து அவர் நீச்சல் அடித்து உள்ளே கொண்டு போய் போட்டுருவார் போல் இருக்குங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணுறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை. என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, உங்க உருப்படுக்கு வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போறேன்?